ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பார்க் போயிருக்கோம். என்ன பார்க்குமா என்ன பார்க்குமா? வெஸ்ட்ல இருக்கு, வெஸ்ட் பார்க்னு நினைக்கிறேன். உள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குங்க பார்க்குங்க. வாடா, பூவெல்லாம் பறிச்சிருச்சு. அவர் சண்டை அடிக்க சப்பல் போடாம தான் நடக்கணும். ஏன்னா இது வந்து கால் வலி, முட்டி வலி இந்த மாதிரி நம்ம உச்சி முதல் பாதம் வரை நம்ம பாடிக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன். வயசானவங்களும் நிறைய பேர் இதில் வந்து பாத்தில் வந்து நடப்பாங்க. காலுக்கு முட்டு வலிக்காம இருந்தாலும் முட்டு வலிக்க பாதம் வரை நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக இதில் நடக்குது. இது வந்து பெரியவங்க எக்ஸசைஸ் பண்றதுக்காக வச்சிருக்கிறது தான். ஆனா இங்க எல்லாம் அவ்வளவா லைட் போட்டுட்டு இல்ல, அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துட்டு கட் பண்ண இருட்டா இருந்துச்சு. நிறைய இருந்துச்சு ஃபுல்லா கட் பண்ண. ஏன்னா முன்னாடி எல்லாம் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்ப எல்லாம் அவ்வளவா இல்ல, கொஞ்சம் இதா இருந்துச்சு, லைட் எல்லாம் ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பாக்குறது ஒரு பரதநாட்டியம் மாதிரி அரங்கேற்றம் மாதிரி இந்த பார்க்ல எல்லாம் நடக்கும். பரதநாட்டிய கிளாஸ் எல்லாம் நடக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரில செதுக்கி இருப்பாங்க. லைட் எல்லாம் போட்டா சூப்பரா இருக்கு. ஃபுல் லைட்டும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேலே வந்து திருக்குறள் எழுதியிருக்கு, அதுக்கு மேலே வந்து
வாழைப்பூ அதுக்கான அந்த பூ என்னென்ன நோயை சரிப்படுத்தும் அப்படின்னு போர்டு எழுதி போட்டுக்கு பார்த்து தெரியும். வீட்டுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரக்கப்புறம்.